Hey guys, welcome back to Arifa's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கார சட்னி எப்படி செய்யறது பார்க்கலாம். குயிக் அண்ட் ஈஸியா ஒரு கார சட்னி நான் இன்னைக்கு செய்ய போறேன். அந்த சட்னி எப்படி செய்யறது நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துக்குவோம் வாங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 10 12 எடுத்துக்கங்க. கருவேப்பிலை வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா புளி எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி பூண்டு ஒரு 10 12 பல் எடுத்துக்கங்க. வேர்க்கடலை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் இருக்கும். அது 2 தக்காளி வச்சுருக்கேன் கடு உளுத்தப்பருப்பு தாளிக்கிறதுக்கு. இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன் நான். பேனை முதல்ல சூடு பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடாகட்டும். சூடாகினதும் நம்ம வந்து அந்த வேர்க்கடலையை சேர்த்துக்க போகிறோம். பேன் நல்லா சூடாகி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த வேர்க்கடலை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம். எப்பயுமே இதேமாதிரி ஃப்ரை பண்ணும் போது வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணாதீங்க. எதுக்குன்னா அது கருத்துடும் இல்லையா, கருப்பாகும் போது அதோடய டேஸ்ட் மாறிடும். டேஸ்ட் நல்லா இருக்காது. எப்பயுமே அந்த லோ ஃப்ளேமில் செய்கிறதுல ஃபுட்டில் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ லோ ஃப்ளேம் வச்சு அதை வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்து வந்தால் போதும். உங்களுக்கே பார்க்கும் போது தெரியும் பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துருச்சு வேர்க்கடலை. இது எடுத்தோடனே இது ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில், பேன் ஆல்ரெடி சூடாக தான் இருக்குது, கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த எண்ணெயில் வந்து அந்த காஞ்ச மிளகாய வறுத்து எடுக்க போகிறோம். யார் காரம் சாப்பிடுவீங்களோ அதிகமாக, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து காஞ்ச மிளகாய் காரம் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்னும் கூட காஞ்ச மிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நல்லா வரும். அப்புறம் அந்த காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க வறுத்து. அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் அதேமாரி எண்ணெயிலே நல்லா வணக்கி எடுத்துருங்க. பூண்டு வணங்கிட்டே இருக்கும் போது அந்த புளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த புளியை வந்து அது கூட சேர்த்து அதையும் வணக்கிடுங்க. நல்லா வணங்கவும் அது எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் வந்து இந்த தக்காளியும் நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் பண்ணுங்கள். அதில் இருக்க தண்ணி கொஞ்சம் வந்து ட்ரை ஆகணும். ஸோ தண்ணி ட்ரை ஆகவும் நம்ம வந்து லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதில் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்தா தக்காளி வந்து சீக்கிரம் வணங்கிடும். ஸோ அதனால் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதோ இந்த அளவுக்கு தக்காளியை வணக்கி எடுத்துருங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வணக்கி வச்சுருக்க எல்லா பொருளையும் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி தான். நம்ம எங்கேயும் வெளியே போயிட்டு வந்தால் கூட டக்குன்னு செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியான, ரொம்ப ஒரு சுவையான ஒரு சட்னியாக தான் இருக்கும். நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இது மாதிரி கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தாளிக்கலாம் வாங்க. இப்போ அதே சேம் பேன்லேயே நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். இந்த சட்னி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி காரம் அதிகமாக இருந்தாலும் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நான் வந்து கடு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். கடு உளுத்தப்பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சி வரணும். பொரிஞ்சி வந்ததும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் அதையும் சேர்த்துட்டேன் பாருங்கள். இப்போ வந்து அந்த அரைச்சி வச்ச சட்னியை அதில் ஆட் பண்ணி அந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க அந்த சட்னியை. இந்த மாதிரி குக் ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோதாங்க நம்ம கார சட்னி. சட்னி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு சட்னி. இது நம்ம தோசை கூடயோ இல்லை இட்லி கூடயோ சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புது ரெசிபி வேணும்னா என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.